தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஆகியோரை அவதூறாக பேசிய வழக்கில் முறையான அனுமதி வாங்கி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி அதில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என முன்னாள் எம்எல்ஏவுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. முதல்வர் மற்றும் அமைச்சரை அவதூறாக பேசிய வழக்கு விசாரணை நடைபெற்ற நிலையில் இந்த உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவின் அடிப்படையில் முறையான அனுமதி வாங்கி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி அதில் முன்னாள் எம்எல்ஏ நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். முதலமைச்சர் குறித்தும் அமைச்சர் உதயநிதி குறித்தும் அவதூறாக பேசியதாக முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை விதித்திருக்கிறது. உளுந்தூர்பேட்டை அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த முன்ஜாமீன் மனுவில் கடந்த 19ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் மந்தைவெளியில் என்னும் இடத்தில் நடைபெற்ற அண்ணா நூற்றாண்டு பொதுக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் குறித்தும் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் குறித்தும் அவதூறாக பேசியதாக காவல்துறை வழக்குப்பதிவு செய்திருப்பதாகவும் கள்ளக்குறிச்சி திமுக சொத்து பகுதி செயலாளர் வெங்கடாச்சலம் என்று அளித்த புகாரின் மீது தமக்கு எதிராக இந்த வழக்கை பதிவு செய்திருப்பதாகவும் அரசியல் காரணங்களுக்காகவும் முன்னோக்கத்துடன் தொடரப்பட்ட இந்த வழக்கில் தமக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக இன்று விசாரணை கொண்டது. அப்பொழுது காவல்துறை தரப்பில் அவருக்கு முன்ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது, முன்ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் வாதிடப்பட்டது. இதனையடுத்து இருதரப்பு வாதங்களுக்கு பிறகு உத்தரவிட்ட நீதிபதி தமிழக முதல்வர் மற்றும் அமைச்சர் குறித்து அவதூறாக பேசியது தொடர்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு காவல்துறையிடம் முறையாக அனுமதி வாங்கி ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த பொதுக்கூட்டத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் என்ற நிபந்தனை விதித்து உத்தரவிட்டார். மேலும் முன்ஜாமீன் நிபந்தனைகளை நிறைவேற்றியது தொடர்பாக நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஆகியோரை அவதூறாக பேசிய வழக்கில் முறையான அனுமதி வாங்கி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி அதில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முதல்வர் மற்றும் அமைச்சரை அவதூறாக பேசிய வழக்கில் ஜாமீன் கோரி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குமரகுரு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் அரசியல் உள்நோக்கோடு தொடரப்பட்ட வழக்கு என்பதால் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது. மேலும் நீதிமன்ற விசாரணையின் போது அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குமரகுருவுக்கு முன்ஜாமீன் வழங்க காவல்துறை தரப்பில் கடும் எதிர்ப்பானது தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் முறையான அனுமதி வாங்கி பொதுக்கூட்டத்தை நடத்தி அதில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். முதல்வர் மற்றும் அமைச்சரை அவதூறாக பேசிய வழக்கில் முன்னாள் எம்எல்ஏ நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான முழு விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஆனந்த்.